வெல்கம் டு லெட்ஸ் ஃபிலிம் பை எல்கே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, போட்டோகிராஃபி ஆஸ் அ ஃபுல் டைம் ஜாப். என்னடா போட்டோகிராஃபி ஃபுல் டைம் ஜாபா அப்படின்ற கேள்வி இன்னைக்கு கிடையாது. ஆனால் 2010 to 2013 வரைக்குமே இந்த கேள்வி, யாரெல்லாம் போட்டோகிராஃபி போறேன்னு சொல்றாங்களோ அவங்க எல்லார்ட்டுமே கேட்ட கேள்வி என்னன்னா, ஃபோட்டோகிராஃபிலாம் ஃபுல் டைம் ஜாபா, அதை எடுத்து நீ என்ன பண்ண போகிற அப்படின்ற கேள்வி தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்குற நிறைய பேர் வந்து, நான் ஃபோட்டோகிராஃபர் ஆக போகிறேன், ஃபோட்டோகிராஃபி தான் என்னோடய ஃபுல் டைம் ஜாபாக எடுத்துக்க போகிறேன், ஃபோட்டோகிராஃபி தான் என்னோடய கெரியர். ஓகே, கூல், சூப்பர், கேட்ட நல்லாவே இருக்குது. ஏன்னா அந்த ஃபோட்டோகிராஃபி ஒரு வேலையான்னு கேட்டது போய் ஃபோட்டோகிராஃபி ஒரு பெரிய வேலைன்னு நினைக்கிற அளவுக்கு நம்மளோட ஜென்ரேஷன் மாறி இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அப்படி ஃபோட்டோகிராஃபி ஈஸியான ஜாபு, அப்படி ரொம்ப கேஷுவலான ஒரு ஜாப்னு நினச்சி வரவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஏன்னா ஃபோட்டோகிராஃபியில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபுல் டைம் ஜாபராக இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் தேவை. அது என்னென்னன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடும். அது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, அப்படியே பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபுல் டைம் ஃபோட்டோகிராஃபர் ஆகிறதுக்கான ஃபஸ்ட்டு குவாலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கும் ஃபோட்டோகிராஃபிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, ஃபோட்டோகிராஃபராக நீங்கள் ஆகும்போது உங்களுக்கான பாஸோ இல்லை உங்களுக்கு மேலே ஒரு டீமோ இருக்கவே இருக்காது. யூ ஆர் த ஒன்லி பர்சன், நீங்கள் தான் உங்களுடைய வேலையை பண்ண போகிறீங்க. அப்படின்னும் போது ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீங்களாக எடுத்துக்காமல் உங்களுக்கு இதான் ரெஸ்பான்சிபிலிட்டி, நீங்கள் இந்த வேலையை முடிக்கணும்னு யாரும் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்களாக, ஓகே இது என்னுடைய வேலை, இதை நான் முடிக்கணும், இந்த கிளைண்ட்டுக்கு நான் இதை டெலிவரி பண்ணணும், இந்த கிளைண்ட்டுக்கு இந்த மாதிரி அவுட்புட் கொடுக்கணும். ஸோ உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ணும்போது தான் ஃபோட்டோகிராஃபியில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பான சக்ஸஸை நீங்கள் பார்க்க முடியும். ஒருவேளை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லாமல் நான் வந்து சும்மா ஷூட் பண்ணுவேன், ஒரு மாதிரி பொறுப்பு இருக்காது அப்படின்ற மாதிரி எல்லா ஃபோட்டோகிராஃபர் இருக்க மாட்டாங்க. ஸ்டில் இது ஒரு ஃபேஷன் ஜாபாக நினச்சிக்கிறவங்களுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபியோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய பேர் தெரியுதுல. ஸோ ஃபஸ்ட்டு குவாலிட்டி வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெண்டாவது குவாலிட்டி, பி ஸ்மார்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க். என்ன பி ஸ்மார்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க்? ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இப்படி தானே சொல்லுவாங்க. ஆனால் க்ரியேட்டிவான நம்ம ஃபோட்டோகிராஃபி ஜாப்பில் அப்படி கிடையவே கிடையாது. ஸ்மார்ட்டாகவும் இருக்கணும், நீங்கள் ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும். ஏன்னா ஸ்மார்ட்டாக இருக்க இருக்க உங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸ், உங்களுடைய டெக்னாலஜி நீங்கள் நிறைய கற்றுப்பீங்க. அப்படி கற்றுக்கும் போது அதை நீங்கள் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் கற்றுக்கிட்டதை கம்ப்யூட்டரில் உட்காந்து பண்ண முடியாது. ஸோ ஆப்வியஸாக நீங்கள் கற்றுக்கிட்டதை ஆன் ஸ்பாட்டில் ஒரு லொக்கேஷனில் தான் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாக இருக்கணுன்றது 100% உண்மை. ஸோ பி ஸ்மார்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுடைய ஃபோட்டோகிராஃபி சக்ஸஸ் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். குவாலிட்டி 3, லேர்ன் ஆல்வேஸ். ஸோ 2013 நான் ஃபோட்டோகிராஃபி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஐ ஸ்டார்ட் வித் த 5D கேனன். ஓகேங்களா, அன்றைக்கி நான் என்ன கற்றுக்கிட்டேன், அன்றைக்கி நான் வந்து ஷட்டர் ஸ்பீடு, அப்பச்சர், ஐஎஸ்ஓ கற்றுக்கிட்டேன். அப்படியே 1 இயர் கழித்து ஒயிட் பேலன்ஸ் கற்றுக்கிட்டேன். ஸோ அப்படியே ஜம்ப் ஆகி ஒவ்வொரு டெக்னாலஜியும் கற்றுக்க ஆரம்பித்தோம். பட் இன்றைக்கும் நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். என்ன கற்றுக்கிட்டு இருக்கோம், ஏன் கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2013 பேசிக் கற்றுக்கிட்டேன், 2015 கொஞ்சம் அப்கிரேட் ஆகி இன்டர்மீடியட், 2018 ப்ரொஃபஷனலாக கற்றுக்கிட்டேன். இப்போது ப்ரொஃபஷனல்லே இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்னு கற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா டெக்னாலஜி வளர வளர அதுக்கு அடாப்ட் ஆனால் மட்டும்தான் நம்மளால் ஒரு ஃபோட்டோகிராஃபராக டிஜிட்டலி நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா ஃபிலிம்ஸ்லாம் இப்போ இல்லை. ஸோ நம்ம டிஜிட்டலுக்கு கன்வெர்ட் ஆக ஆக டிஜிட்டல் அப்கிரேடேஷன் என்னெல்லாம் இருக்கோ அதை நீங்கள் கற்றுக்கிட்டே ஆகணுன்ற கம்பல்ஷனில் நம்ம இருக்கும். ஸோ அப்பப்போ கற்றுக்க வேண்டியதும் எப்போவுமே கற்றுக்க வேண்டியதும் நம்ம பொறுப்பாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், லாஸ்ட் 2 இயர்ஸாகவே ஃபோட்டோகிராஃபியில் மல்டி எக்ஸ்போஷர், எடிட்டிங்கில் டபுள் எக்ஸ்போஷர்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து புதுசாக எவால்வ் ஆகிருக்கு. அதை நம்ம அடாப்ட் பண்ண கற்றுக்கிட்டே ஆகணும். அதே மாதிரி வீடியோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா அனமோஃபிக் லென்சஸ். ஸோ குறிப்பு இப்போ அனமோஃபிக் லென்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அப்படி லென்ஸில் ஷூட் பண்ணும்போது எந்த மாதிரியான அவுட்புட் கிடைக்கும் அப்படின்ற ஐடியா இல்லாமல் நம்ம ஷூட் பண்ணக்கூடாது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனமோஃபிக் லென்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆஸ்பெக்ட் ரேஷியோ அதுதான் டிசைட் பண்ணும். ஸோ நீங்கள் ஒரு ஆஸ்பெக்ட் ரேஷியோ நினச்சிக்கிட்டு அனமோஃபிக் லென்ஸ் போடும்போது உங்களுடைய இமேஜினேஷனும் அது அவுட்புட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அப்கிரேடேஷன் பண்ண நாமளும் கற்றுக்கிறது அவசியம். இந்த லிஸ்ட்டில் அடுத்த குவாலிட்டி, அக்செப்ட் கிரிட்டிக்ஸ். ஏன் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபோட்டோகிராஃப் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அது நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, இல்லை ஃபோட்டோகிராஃபராக கூட இருக்கலாம். ஸோ இவங்க நல்லா இருக்குன்னு சொல்லும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு எனர்ஜி இருக்கோ, எந்த அளவுக்கு ஹாப்பினஸ் கிடைக்குதோ, எந்த அளவுக்கு உங்களுடைய ஃபோட்டோகிராஃபி ஜர்னி கண்டினியூ பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த அளவுக்கு கிரிட்டிக்ஸ் அக்செப்ட் பண்ணும்போதும் உங்களுடைய ஃபோட்டோகிராஃபி ஜர்னி இன்னும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுன்றதை நம்பணும். என்ன ரீசன், ஏன் கிரிட்டிக் யாரும் சொல்ல போகிறாங்கன்னு ஏன் நம்பணும் அப்படின்னா, ஏன்னா ஃபோட்டோகிராஃபி தெரியாதவங்க யாரும் ஃபோட்டோவை கிரிட்டிக் சொல்ல மாட்டாங்க. இதை 100% நம்பியே ஆகணும். என்ன ரீசன்னா, சும்மா போகிறவங்க யாருமே வந்து உங்களோட ஃபோட்டோவை எடுத்து பார்க்க போகிறதும் கிடையாது. அப்படியே பார்த்தாலும் அதை லைக் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க இந்த ஃபோட்டோவில் என்ன இருக்குன்னு பார்க்க போகிறது. ஸோ ஃபோட்டோகிராஃபி தெரியாதவங்க யாரும் உங்கள் ஃபோட்டோ உத்தும் பார்க்க மாட்டாங்க, அதை கிரிட்டிக்கும் சொல்ல மாட்டாங்க. ஸோ கிரிட்டிக் அக்செப்ட் பண்ண உங்களுடைய ஃபோட்டோகிராஃபி நாலேஜ் இன்னும் ப்ராடாக டெவலப் ஆகுன்றதை நம்புங்க. குவாலிட்டி நம்பர் 5,
செல்ஃப் எவாலுவேஷன். செல்ஃப் எவாலுவேஷனாக அதையே நான் எனக்கே பண்ணி நான் தான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும் அதே தான், உங்களுடைய பாஸ்ஸு நீங்கள் யாரும் கிடையாது, உங்களை கைட் பண்ண இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இது உங்களுடைய பேஷன், நீங்கள் தான் வந்திருப்பீங்க. ஸோ ஆப்வியஸாக நீங்கள் தான் உங்களை எவாலுவேட் பண்ணியே ஆகணும். எவாலுவேட் எப்படி பண்ணுவீங்க? உங்களுடைய லாஸ்ட் ஷூட்க்கும் உங்களுடைய ப்ரெசன்ட் ஷூட்க்கும். ஸோ உங்களுடைய ப்ரெசன்ட் ஷூட் முடிஞ்சதும் அடுத்த ஷூட்டில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி எவாலுவேஷன் இருந்தால் தான் உங்களுடைய ஷூட் பை ஷூட் உங்களுடைய அவுட்புட் பெட்டராக இருக்கும். அது வந்து உங்களுடைய க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நிச்சயமாக செல்ஃப் எவாலுவேஷன் ஃபார் எவ்ரி ஷூட் இஸ் மஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த 5 குவாலிட்டி உங்களுக்கு இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபோட்டோகிராஃபில் என்டர் ஆகலாம். ஆனால் நீங்கள் என்டர் ஆகிற டைம் கரெக்டான டைமாக, உங்களுடைய ஃபினான்ஷியல் சப்போர்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு இறங்குங்க. ஸோ நான் சொன்ன 5 டிப்பும் ஒரு வேளை நீங்கள் ஃபோட்டோகிராஃபில் இருக்கீங்க அப்படின்னா இதை மெயின்டைன் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுடைய க்ரோத் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட நான் கிளம்புறேன். அண்ட் லைக் ஃபிலிம் பை எல்கேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த வீடியோ கொஞ்சம் பார்க்க சொல்லுங்கள். அப்படியே யாரெல்லாம் ஃபோட்டோகிராஃபர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.